அனைவருக்கும் வணக்கம். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி சென்னை. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள் போயிட்டுருக்கு. அந்த வகையில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான தமிழ் வகுப்பு நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய பெயர் மஞ்சு பிரியா. இலக்கணம் சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் முடிஞ்சிருச்சு. இப்போ இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். நம்ம போன வகுப்பில் கம்பராமாயணம், தொல்காப்பியம், அதுக்கப்புறம் திருக்குறள் இது மூணும் நாம் பார்த்து முடித்தாச்சு. அது இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் புக்கில் போய் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நோக்கம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்ட்டு எழுதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வகுப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துப்பாட்டு எட்டுத்தொகை. இந்த எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை பதினெண் மேற்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம், அதுவும் சரி. அதாவது பதினெட்டு நூல்கள். பதினெண் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு. பதினெண் அப்படின்னா என்ன? பதினெட்டு. இந்த பதினெட்டு நூல்களும் சேர்ந்தது பதினெண் மேற்கணக்கு நூல். கேட்கலாம், பதினெண் மேற்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி எந்த நூலை எந்தெந்த பிரிவுகளை நம்ம சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறோம். எட்டுத்தொகையில் எட்டு நூல் இருக்கும், பத்துப்பாட்டில் பத்து இருக்கும். தெரியும் நமக்கு இதெல்லாம். இந்த எட்டுத்தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல். அதாவது இதோடைய ஆசிரியர் ஒருத்தர் கிடையாது. இப்போ நற்றிணை, நற்றிணைனா அதோடய ஆசிரியர் ஒருத்தர் இல்லை. குறுந்தொகை அப்படின்னா அதோடய ஆசிரியர் ஒருத்தர் இல்லை, ஒரு நபர் கிடையாது. பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டதை தொகுத்து இதுதான் நற்றிணை, இதுதான் குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைத்து தொகுத்து நம் கையில் கொடுத்தது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தொகை நூல், எட்டு தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எட்டு தொகை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம், எட்டுன்னு பார்த்தோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த எட்டும் தான் என்னன்னு சொல்கிறோம், எட்டு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எட்டு தொகையில் அகநூல் புறநூல்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது என்ன அகநூல் புறநூல்? அகம் அப்படின்னா உள்ளே, புறம்னா வெளியே, இது நமக்கு தெரியும். அகம் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய காதல், அன்பு, இல்லற வாழ்க்கை, இதை பற்றிலாம் சொல்லக்கூடியது அகநூல். அதெல்லாம் அகநூல் பிரிவிலையும். இது கீழே புறநூல் அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய ஆட்சி, வீரம், கொடைத்தன்மை, நாகரீகம், இதையெல்லாம் பற்றி பேசக்கூடியது புறநூல் பிரிவிலையும் சேர்க்கப்படுவது தான் அகநூல் புறநூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எட்டு தொகையில் அகநூல் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, மொத்தம் அதாவது எட்டு தொகையில் ஐந்து அகநூல்கள் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். புறநூல் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிற்று பத்தும் புறநானூறும் புறநூல் அப்படின்னு சொல்கிறோம். அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிபாடல். சரிங்களா? அகமும் புறமும் கலந்த நூல் எது? பரிபாடல். இதில் பாருங்கள், எட்டு தொகையில் காலத்தால் முந்தைய நூல், இந்த எட்டு நூல்களில் காலத்தால் முந்தையது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு. காலத்தால் பிந்தைய நூல் கலித்தொகையும் பரிபாடலும். இதை தெரிஞ்சுக்கோங்க, போதும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு தொகை நூலில் முதல்ல பார்க்க போகிறது நற்றிணை. நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூல், அந்த நூலை யார் தொகுத்திருக்காங்க, தொகுப்பித்தவர் யார், அந்த நூலுடைய அடி வரையறை, அதாவது குறைந்தபட்சம் இவ்வளோ அடியில் இருக்கணும், அதிகபட்சமாக இவ்வளோ அடியில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நற்றிணை. நற்றிணை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டது தான் நற்றிணை. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நற்றிணை நானூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு பெயர் நல் நற்றிணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. என்னது? நல் நற்றிணை. ஓகே, சரி. இதில் மொத்தம் இந்த நற்றிணையை பாடிய புலவர்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 175 புலவர்கள் நற்றிணையை பாடியிருக்காங்க. இந்த நற்றிணை நூலை தொகுத்து நம் கையில் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரிவர தெரியவில்லை. ஆனால் இதை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன், மாறன், வழுதி. சரிங்களா? என்ன தொகுத்தவர் அப்படி என்ன தொகுப்பித்தவர்? தொகுத்தவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நூல் ஆனது ஆங்காங்கே சிதைந்து கிடக்கும், பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டு ஆங்காங்கே சிதைந்து கிடக்கக்கூடிய அந்த நூலை ஒரு நபர் ஒன்றாக சேர்த்து அகம் புறம் என பிரித்து அதை ஒன்றாக தொகுத்து நம் கையில் கொடுப்பது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தொகுப்பித்தவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், இந்த நூல் அங்கங்கே இருக்குது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் அங்கே போங்க, அதற்கான செலவுகளை நான் மேற்கொள்கிறேன், நீங்கள் அங்கே போகிறதுக்கான செலவுகளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தங்கிறதுக்கான செலவுகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி கட்டளையிடக்கூடிய ஒரு நபர், நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடக்கூடிய நபர் தான் யாரும் கேட்டால் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தொகுத்தவர் அப்படிங்கிறவர் புலவராக இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூல் அதை பொருள் புரிஞ்சு அதோடய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சு அந்த நூலை தொகுத்து அது அகம்புறம் என பிரித்து அதை ஒன்றாக சேர்த்து தொகுத்து கொடுப்பவர் புலவராக இருப்பார். இந்த பணியை நீங்கள் செய்யுங்க, இதற்கான செலவை நான் மேற்கொள்கிறேன், இவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புகிறேன், இவர் உங்களுக்கு கூட இருந்து உதவி செய்வார், இவ்வாறு சொல்பவர் அதாவது ஸ்பான்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ தொகுத்தவர்னால் யார், தொகுப்பித்தவர்னால் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய நூல்களுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் தான். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த அடி வரையறை, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, அடி வரையறை 9 அடியிலிருந்து 12 அடி, அதாவது 9 லைன் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 12 அடி வரை காணக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நற்றிணை என்ற 8 தொகை நூல். அதற்கடுத்து பாருங்கள் குறுந்தொகை. குறுந்தொகை அப்படிங்கிறது மொத்தம் 401 பாடல், அதாவது 400 பாடல், அது கூடவே சேர்த்து அந்த ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் சொல்கிறோம். 203 புலவர்களால் இந்த குறுந்தொகையானது இயற்றப்பட்டது. இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரிக்கோ. இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெயர் தெரியவில்லை. சரிங்களா, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அடி வரையறை குறைந்தபட்சம் 4, அதிகபட்சமாக 8 இருக்கலாம், அப்படி இருந்தால் அது குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கப்படுகிறது. இங்கே 9 அடியானது காணப்படுகிறது, 2 பாடல் மட்டும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 307வது பாடலும் 309வது பாடலும் எப்படி இருக்குது, 9 அடி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார், பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறுந்தொகை நூலானது 1915ஆம் ஆண்டு யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனாரால் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த ஆண்டு 1915ல் யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனாரால். ஓகே, அதுக்கடுத்து 500 நூறு. 500 நூறு அதிலேயே இருக்குது 500 பாடல். சரிங்களா, 500 பாடல்களை கொண்டது தான் 500 நூறு. இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கூடலூர் கிழார் அவர்களால் இது தொகுக்கப்பட்டது. யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடலூர் கிழார், கூடலூர் கிழார் அவர்களால் தொகுக்கப்பட்டது தான் இந்த 500 நூறு என்னும் நூல். இதோட அடி வரையறை பாருங்கள், 3லிருந்து 6, குறைந்தபட்சம் 3 அதிகபட்சமாக 6. சரிங்களா, அதாவது 500 நூறில் 8 தொகையில் குறைந்த அடிவரை வரையறை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா 500 நூறு தான். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் மொத்தம் 5 திணைகள் இருக்கும், ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைக்கும் சேர்த்து 500 பாடலாக உள்ளது. ஒவ்வொரு திணையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் மருத திணை, 500 நூறில் மருத திணையை பாடியவர் யார், ஓரம் போகியார். அதுக்கப்புறம் நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார். அதுக்கப்புறம் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர். நெக்ஸ்ட் என்ன, பாலைத்திணையை பாடியவர், எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 500 நூறில் பாலைத்திணையை பாடியவர் ஓதலாந்தையார், 500 நூறில் முல்லைத்திணையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் பேயனார். இது போன்ற 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் சொல்லிட்டு 500 நூறில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது, 500 பாடல் இருக்குது. தொகுத்தவர் யாருன்னு தெரியும், 500 நூறோட அடிவரையறை தெரியும், 500 நூறு அப்படிங்கிறது அகநூல் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த 5 திணைக்கும் சேர்த்து மொத்தம் 500 பாடல், 5 திணைக்கும் உரிய ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். அதற்கடுத்ததாக பதிற்றுப்பத்து. இது பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க, 10 10 அப்படி இல்லைன்னா 10 கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் 10
பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்து அப்படிங்கிறது பத்து பத்து பாடலாக பாடப்பட்டிருக்கும். யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர மன்னர்களை பற்றி பத்து பத்து பாடலாக. மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பாடல்கள் இருக்குது. இந்த பதிற்று பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல, நடுவில் இருக்கக்கூடிய அந்த 80 பத்து தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா, இதில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல. இதில் இரண்டாம் பத்து பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குமட்டூர் கண்ணனார் அவர்கள் இரண்டாம் பத்து பாடியிருப்பார். இந்த செய்தியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம பாட புத்தகத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் கலித்தொகை. கலித்தொகை அப்படிங்கிறது ஒரு அகநூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை, 150 பாடல்களை கொண்டது கலித்தொகை. இந்த கலித்தொகையில் 5 திணை இருக்குது. 500 பார்த்தோம் இல்லைங்களா, 5 திணை. அதுபோல் கலித்தொகையிலும் 5 திணை இருக்குது. குறிஞ்சியும் முல்லையும் மருதம் நெய்தல் பாலை, இந்த 5 திணையிலும் ஒவ்வொரு ஆசிரியர் பாடியிருப்பாங்க. ஒரு அவங்க வந்து ஒவ்வொரு பாடல், அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எண்ணிக்கையிலையும் அவங்க பாடல் பாடியிருப்பாங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 150 பாடலானது இடம் பெற்றிருக்கும். குறிஞ்சி திணையை பாடியவர் யார்? குறிஞ்சி அப்படின்னு சொன்னாலே கபிலர் தாங்க. குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர், ஓகேங்களா. முல்லைத்திணையை பாடியவர் நல்லுருத்திரன். இவர் எத்தனை பாடல் பாடியிருக்காரு? 17 பாடல் பாடியிருக்கார். மருதம் மருதநில நாகனார். எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலித்தொகையில் மருதத்திணையை பாடியவர் யார்? ஓகே, கலித்தொகையில் நெய்தல் திணையை பாடியவர் யார்? கலித்தொகையில் பாளையத்திணையை பாடிய பெருங்கடுங்கோ எத்தனை பாடல் பாடியுள்ளார் அப்படி கேட்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க இந்த நெய்தல் திணையை தொகுத்தவர் யார்? யாரு? நல்லந்துவனார். நெய்தல் திணையை தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். சரிங்களா, நெய்தல் திணையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். இந்த நல்லந்துவனார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கலித்தொகையும் தொகுத்து நம்ம கையில் கொடுத்துருப்பார். சரிங்களா, அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். கலித்தொகையை தொகுத்ததும் யார்? நல்லந்துவனார் தான். சரிங்களா, சரி ஓகே. அதற்கடுத்து பாருங்கள் பரிபாடல். பரிபாடலுடைய அடிவரையறை 25 அடியிலிருந்து 400 அடி வரை. குறைந்தபட்சம் 25, அதிகபட்சமாக 400 அடி வரை காணப்படுகிறது. இந்த பரிபாடல் அப்படிங்கிறது தமிழின் முதல் இசை நூல் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, சரி ஓகே. இதுக்கப்புறம் 8 தொகை நூலில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அகமும் புறமும் சேர்ந்த நூல் பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரிபாடல் நமக்கு முழுதும் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா, இந்த முழுதும் கிடைக்கல. இது என்ன, கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. மொத்தம் 70 பாடல், இதில் 22 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய புக்கெல்லாம் நம்ம போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பாருங்கள். சரிங்களா, மொத்தம் 70 பாடலில் கிடைத்தது 22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. புது புக்கில் 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் எது வருதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள் அகநானூறு. அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அகநானூறு என்னன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பாடல் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 145 பேர் சேர்ந்து பாடியது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அகநானூறு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதை தொகுத்தவர் யார்? உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதியவர்கள் இதை தொகுப்பித்தார். இதில் பார்த்திங்கன்னா 3 பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டால் கலிச்சியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவ்வாறு பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றத்துக்குமே பாடல் எண்ணிக்கை இருக்குது. கலிச்சியானை நிறை மொத்தம் 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலக்கோவையில் 100 பாடல்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள்? மொத்தம் 400 பாடல்களை கொண்டது தான் என்ன, அகநானூறு. இதை என்னன்னு சொல்கிறோம், நெடுந்தொகை என்றும் அழைக்கின்றோம். சரிங்களா, சரி ஓகே. இதோட அடி வரையறை பாருங்கள், குறைந்தபட்சம் 13, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 31
அடிவரையவரை கொண்டுள்ளது இந்த நூல். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த அகநானூரில் குடவோலை தேர்தல் முறையை பற்றி பேசப்பட்டிருக்கும் இந்த அகநானூறு நூலில். ஓகே, குடவோலை தேர்தல் முறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. குடவோலை தேர்தல் முறையை பற்றி இந்த அகநானூரானது பேசியிருக்கிறது. அதற்கடுத்து பாருங்கள் புறநானூறு. இது தமிழர் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது. புறப்பொருளை பற்றி பேசுகிறது. எனது மன்னனுடைய வீரம், ஆட்சி, திறமை, இதை பற்றிலாம் பேசக்கூடியது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 400 பாடல்கள் அதிலேயே இருக்குது. புறப்பாடல் மொத்தம் 400. சரிங்களா, இதை என்னெல்லாம் சொல்கிறோம்? புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழர் கருவூலம் என்று என்ன அழைக்கப்படுகிறது? புறநானூறு அழைக்கப்படுகிறது. இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். நான் சொன்ன இல்லைங்களா, 8 தொகையில் கடவுள் வாழ்த்து அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு சரிவர தெரியவில்லை. சரிங்களா, இதுதான் 8 தொகை. 8 தொகை நூல் யார் தொகுத்தார்கள், தொகுப்பித்தவர் யார், அதில் உள்ள அடிவரையறை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது. இது எது அகநூல், இதில் எது புறநூல், எது அகமும் புறமும் சேர்ந்த நூல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கக்கூடியது. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது 10 மேற்கணக்கில் 8 தொகைக்கு அடுத்து 10 பாட்டு பார்க்க போகிறோம். 10 பாட்டு 10 பாடல்களை உடையது. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை போன்ற 10 பாடல்களையும் தான் 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் நாம். திருமுருகாற்றுப்படை, அதாவது இதெல்லாம் எப்படி அழைக்கப்படுது? ஆற்றுப்படை, 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 ஆற்றுப்படை. ஆற்றுப்படை நூல் அப்படிங்கிறது ஒரு பொருளை பெறுவோரால் பெயர் பெறுவது, அவரை வைத்து பாடப்படுவது தான் ஆற்றுப்படை நூல். ஆனால் திருமுருகாற்றுப்படை இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் பொருளை கொடுப்போர், அதாவது யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு பாடக்கூடியது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமுருகாற்றுப்படை. இதில் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர். பொருள் இல்லை, அருளை கொடுத்தார். கொடுத்தது யார்? முருகர். எந்த நூலில்? திருமுருகாற்றுப்படையில். அவர் அருளை கொடுத்தார் இல்லைங்களா, அவரை பற்றி பாடக்கூடியது தான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்பது வழிபடுத்துதல் என்பது பொருள் அப்படின்னு தெரியும். இங்கே திருமுருகாற்றுப்படை மட்டும் என்ன, பொருளை, அதாவது அருளை கொடுப்போரால் பெயர் பெற்றது, அதுதான் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைன்னு கேட்டால் 5. பாருங்கள், நீங்கள் என்ன கேட்கலாம், 4 தானே இருக்குது ஆற்றுப்படை என்ற பெயரில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, மலைபடுகடாம் அப்படிங்கிறது கூத்தர் ஆற்றுப்படை. மலைபடுபடாமுடைய இன்னொரு பெயர் என்ன? கூத்தர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள், திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை, இது ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 5. இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 5 பார்த்திங்கன்னா புறநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை இதெல்லாம் அகநூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெடுநல் வாடையை அகமும் புறமும் சேர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இல்லை பாருங்கள், திருமுருகாற்றுப்படை முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எது? திருமுருகாற்றுப்படை. இதை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நக்கீரர் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகருடைய அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த அறுபடை வீடுகளை பகுதியாக, ஒவ்வொரு பகுதியாக 6 பகுதியாக பிரித்து முருகருடைய பெருமையை அங்கே சொல்லியிருப்பார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதோடைய அடிகள் மொத்தம் 317 அடிகளை கொண்டுள்ளது. இந்த அறுபடை வீடு என்னென்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி அதாவது பழனி, திருவேரகம் அதாவது சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. திருத்தணிய குன்றுதோராடல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே. அறுபடை வீடுகளை விவரித்து சொல்லியிருப்பார் முருகனுடைய பெருமையை. யார்? திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர். திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புலவர் ஆற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. எனது புலவர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பொருணர் ஆற்றுப்படை, இதுவும் ஆற்றுப்படை நூல். பொருணர் அப்படிங்கிறது
யாருன்னு கேட்டிங்கன்னா, பேடம் தாங்கி நடிப்பவர்கள் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த பொருணர் ஆற்றுப்படையை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் முடத்தாம கன்னியார் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் திருமுருகாற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் முருகர். இந்த நூலுடைய பொருணர் ஆற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் யார்? கரிகாலன். கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வளவன் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய கரிகாலன் அப்படின்னு சொல்லி பெயர் வர காரணம், ஒரு தீக்கு அவருடைய காலானது இரையாகிவிடும், அதனால் கரிய காலை உடையவன் கரிகாலன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த பொருணர் ஆற்றுப்படையில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருந்தினர்கள் வீட்டுக்கு உள்ளே வரும்பொழுதும் சரி, வீட்டிலிருந்து விருந்தினர்களை உபசரித்து விட்டு வீட்டிலிருந்து வெளியே போகும்போதும் சரி, தமிழர்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சாம், அவர்களை 7 அடி வெளியே வந்து அவர்களை உள்ளே அழைப்பதும், 7 அடி வெளியே சென்று அவர்களை வடிவிடுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் இருந்துச்சான். தமிழருடைய பண்பாடை உயர்த்தி சொல்லியிருப்பாங்க. எதில்? பொருணர் ஆற்றுப்படையில். அதற்கடுத்து சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை இந்த நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் இயற்றியது. இந்த சிறுபான் ஆற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் நல்லியகோடன். ஓய்மா நாட்டை ஆட்சி செய்த நல்லியகோடன் தான் இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன். இதில் பார்த்திங்கன்னா கடையேழு வல்லர்களை சிறப்பித்து இந்த நூலானது, சிறுபான் ஆற்றுப்படையானது பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதற்கடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் இயற்றப்பட்டது. எது? பெரும்பான் ஆற்றுப்படை. இதை பானாறு அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. இந்த நூலோட இன்னொரு பெயர் என்ன? பானாறு என்றும் அழைக்கப்படுகிறது. இது நூலுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் அவர்கள். இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரியன். இளந்திரியனுடன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாணர்கள் சென்று, ஒரு பாணர் சென்று பரிசு பெற்று வரும்பொழுது எதிரில் உள்ள இன்னொரு பாணனுக்கு, இங்கு சென்று நீ உன் திறமையை காட்டு, இங்கு உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புவதாக இந்த நூலானது சொல்லப்படுகிறது. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டுடைய மற்றொரு பெயர் நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நப்பூதனார் அவர்களால் இயற்றப்பட்டது. அவருடைய இயற்பெயர் பூதன். பூதனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர் அப்படிங்கிறது அவர் மரியாதை மிகுதியாக அவரை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னொட்டாக விகுதியாக சேர்ந்தது. அதாவது சேக்கிழார். அது போல் இந்த ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியாதை நிமித்தமாக என்னாச்சு, விகுதியாக சேர்ந்தது, பின்னொட்டாக சேர்ந்தது. இல்லை, நா அப்படிங்கிறது உயர்வு பொருள், மேன்மை பொருள் என்று பொருள்படுது. இதனால் நா என்பது அவருடைய பெயரில் முன்னொட்டாக சேர்ந்து நப்பூதனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா பாசறை அமைப்பை பற்றி அழகாக சொல்லியிருக்கும். பாசறை அப்படிங்கிறது வீரர்கள், போர்க்களத்தில் வீரர்கள் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் தான் என்னன்னு கேட்டால் பாசறை அப்படின்னு சொல்லும். ஒரு பாசறையானது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி அழகாக சொன்ன நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் இவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. யார்? தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் எந்த இடத்துலையும் அவரோட பெயரானது குறிப்பிடப்படவில்லை. ஒரே ஆசிரியர்கள் சில சில குறிப்புகளை வைத்து இவராக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி இந்த நூல் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார் அவர்களால் இயற்றப்பட்டது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சியில் 782 அடிகள் இருக்குது மொத்தமாக. இதில் 534 அடிகள் மதுரையை பற்றி பேசுது. இந்த நூலில் 534 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பித்து பேசுகிறது. என்ன பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய நாலங்காடி அல்லங்காடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாலங்காடி அப்படின்னா ஒரு நாள் பொழுதில், அதாவது காலையிலிருந்து பொழுது வரை இருக்கக்கூடிய அந்த கடைகளை பற்றியும், அதுதான் நாலங்காடி. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு, அல் என்பது இரவு.
இரவு பொழுதில் இருக்கக்கூடிய கடைகளை பற்றியும் தெருவீதிகளை கடைவீதிகளை பற்றியும் பேசுவது நாளங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ஒரு 6 திருவிழாக்கள் நடைபெறும் என்று குறிப்பிட்டு ஒரு 6 திருவிழாக்களை சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்ற விழா, மதுரை கோவில் விழா, அந்தி விழா, 7 விழா, திருவோண விழா, மன்னன் பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விழாக்களை எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி சொல்லுது. ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நெடுநல் வாடை. இது அகமும் புறமும் சேர்ந்த நூல். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை பார்த்திங்கன்னா யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நக்கீரர் அவர்களால் இயற்றப்பட்டது. ஏற்கனவே பார்த்தோம், திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார்? நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நூலானது காதலையும் வீரத்தையும் ஒரு சேர கூறும் நூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எது? நெடுநல் வாடை. சரிங்களா, இதை இதுக்கு உரையாசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நச்சினார் கிணியர் அவர்கள். இந்த நூலானது எதை பற்றி பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா அரண்மனை அமைப்பை பற்றி இந்த நூலானது பேசுகிறது. எது? நெடுநல் வாடை. அரண்மனை ஆனது இப்படி தான் இருக்க வேண்டும், அகழி இருக்கணும், கோட்டையை சுற்றி மதில் சுவர் இருக்கணும், ஒரு அரண்மனை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அரண்மனை அமைப்பை பற்றி நெடுநல் வாடை பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து மலைபடுகடாம். பெயர் சொல்லும் பொழுதே கடமுடா அப்படின்னு ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, மலைபடு கடாம். இதோடைய இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னோம், கூத்தராற்றுப்படை. அதாவது ஓசையை இங்கே பார்க்குறாங்க. என்னென்னா ஒரு மலை இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய மலையை எப்படி பார்க்குறாரு ஆசிரியர் பாருங்க. ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலையை ஒரு யானையா, யானையா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கற்பனை செய்கிறாங்க. ஒரு பெரிய யானை படுத்துட்ருக்கா மாதிரியும், கடாம் அப்படிங்கிறது அந்த மலையில் வருகின்ற எழுப்புகின்ற அந்த ஓசை, அந்த மலையில் இருக்கின்ற அந்த ஓசையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையில் எழுகின்ற ஓசை தான் மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர்கள் அதை வைத்து தான் பெருங்கௌசிகனார் என்ன பண்ணியிருப்பார், இந்த பெயரை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கடாம் அப்படிங்கிறது யானையின் கன்னத்திலிருந்து வடியக்கூடிய மத நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, இந்த கடாம் அப்படிங்கிறது. சரிங்களா, அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடாம் அப்படிங்கிறது மத நீர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, மலையிலிருந்து வரக்கூடிய ஓசை. நம்மக்கிட்ட கேட்கலாம் கடாம் என்பதன் பொருள் என்ன, மத நீர் அப்படின்னு சொன்னால் ஆமாம் மத நீர் அது. சரிங்களா, கடாம் அப்படின்னா ஓசைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆமாம் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா, இதன் ஆசிரியர் யார்? பெருங்கௌசிகனார் இந்த நூலின் ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் இசைக்கு இசை கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நூலானது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, சரி, இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பாட்டு 8 தொகையும் சேர்ந்து 10 மேற்கணக்கு நூல். நூல் ஆசிரியர் அவர் என்ன சொல்லார், அதாவது எத்தனை அடிகள் இருக்குது அங்கே, 8 தொகையில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர், இதில் பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர், இதிலுடைய பாட்டுடை தலைவன் யார், இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா, சரி, அதுக்கு அடுத்து 10 கீழ்கணக்கு நூல். அதாவது அது சங்க கால இலக்கியம், இது சங்கம் மருவிய கால இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. இந்த சங்கம் மருவிய கால இலக்கியம் அப்படிங்கிறது நீதி நூல், அறநூல் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம சொல்லலாம். சரிங்களா, சரி, ஓகே. இதில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 18 நூல்கள் இருக்குது. இதை 10 கீழ்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் நாலடியார். நாலடியார் இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமண முனிவர்கள். நாலடியாரை இயற்றியது சமண முனிவர்கள். ஒரு நபர் இல்லை, எத்தனை பேர் அப்படின்றது ஒரு சின்ன கதையாக ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் பஞ்சம் நிலவுகின்ற காலத்தில் அந்த மன்னன் வந்து ஒரு அந்த நாட்டு மன்னன் சமண முனிவர்களிடம் சொல்லியிருப்பார் என்னென்னா எங்கள் நாட்டில் இப்போ இருக்க இந்த நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சத்தினால் இங்கே என்ன செழிப்புற்ற இருக்க முடியல, நீங்கள் செழிப்புள்ள நாட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள், எங்கள் நாட்டில் எப்போ மழை பெய்தோ அப்போ நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சமண முனிவர்கள், 8000 சமண முனிவர்கள் இருப்பாங்க அவர்கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, யார் சமண முனிவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் அவங்களோட இருக்கையில் ஓலைச்சுவடி ஒன்று ஒரு பாடல் ஒன்று எழுதி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளம்பிடுவாங்க.
இவர் என்ன பண்ணுவார், பல மழையே பெய்யாமல் அதை பொய்த்து போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மன்னர் என்ன பண்ணுவார், இந்த ஓலைச்சுவடியெல்லாம் கோபத்தில் தூக்கி ஆற்றில் எரிஞ்சிடுவார். அப்படி ஆற்றில் எரிஞ்சு பல ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா மழையானது பெய்யும். அப்படி மழை பெய்யும் பொழுது அந்த ஆற்று நீரை எதிர்த்து நின்று 400 ஓலைச்சுவடிகள், அதாவது 400 பாடல்கள் மட்டும் வந்துச்சான். அந்த 400 பாடல்கள் தான் என்னன்னு சொல்கிறோம், நாலடியார் அப்படின்னு சொல்வதாக குறிப்புகள் காணப்படுகிறது. சரிங்களா, இந்த நாலடியாரை யார் வந்து பகுத்து தந்தாங்க நம்ம கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தருமர். எப்படின்னு கேட்டால் முப்பாலாக பகுத்திருப்பார், அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாலாக பகுத்து நம்ம கையில் கொடுத்துருப்பார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு இணையான நூல், திருக்குறளுக்கு அடுத்து சிறப்பித்து கூறும் நூல், திருக்குறளோடு ஒத்த பண்பை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இல்லை 3 பால் இருக்கு இல்லைங்களா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த அறத்துப்பாலில் 13 அதிகாரமும், பொருட்பாலில் 24 அதிகாரமும், காமத்துப்பாலில் 3 அதிகாரமும் எதில் இருக்குது, நாலடியாரில் இருக்குது. இந்த நாலடியார் பார்த்திங்கன்னா கல்விக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பாடல்கள்லாம் வந்திருக்கு, மேற்கோள் வரிகள் நிறைய இருக்குது. நம்ம மேற்கோள் வரிகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வரும் பொழுது நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா கல்வி அழகே அழகு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, அதுபோல் அதாவது என்ன சொல்கிறாங்க, 4 2 சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லும் பொழுது 4 அப்படிங்கிறது நாலடியாரையும், 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிப்பிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இது போன்று நாலடியார் பார்த்திங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பாடல்கள் இங்கே வந்திருக்கு. சரி, அது மட்டும் எல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை இயற்றியது யார், விளம்பி நாகனார் அவர்களால் இயற்றப்பட்டது தான் நான்மணிக்கடிகை. விளம்பி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரின் பெயர், நாகனார் என்பது அவருடைய இயற்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது 400 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த நான்மணிக்கடிகை 4 மணி போன்ற கருத்துக்களை வழங்குவதால் இது நான்மணிக்கடிகை என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மணி போன்ற கருத்துக்கள், ஒவ்வொரு பாடல்களிலும் 4 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இது கடிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பகுதி, ஒரு துண்டு, அப்படி இல்லைன்னா கட்டுவடம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், மொத்தம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 104 பாடல்கள் நான்மணிக்கடிகையில் இருக்குது. இதை ஆங்கிலத்தில் ஜியூபோப் மொழிபெயர்த்தால் அதில் 7வது பாடலும் 100வது பாடலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருப்பார். ஓகே, அதுக்கடுத்து நான்மணிக்கடிகையிலே பார்த்திங்கன்னா அதுவும் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. மனைக்கு விளக்கம் மடவாள் என்ற பாடலின் மூலமாக கல்விக்கு முக்கியத்துவம் அழகாக கொடுத்துருப்பார் விளம்பி நாகனார் அவர்கள். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், இன்னான்ற்பது. இன்னான்ற்பது இயற்றியவர் யார், கபிலர் அவர்களால் இயற்றப்பட்டது தான் இன்னான்ற்பது. இன்னா அப்படிங்கிறது என்னது, துன்பம். இன்னா அப்படிங்கிறது என்னது, துன்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நமக்கு தெரியும் இன்னா என்பது துன்பம், எந்தெந்த செயல்களை செய்தால் நீ துன்பப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 164 செயல்களை சொல்லியிருப்பார். இந்த செயல்லாம் நீ செய்த துன்பப்படுவேன், இப்படிலாம் நீ நடந்தால் துன்பப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 164 செயல்களை சொல்லியிருப்பார். தீமை உடையவர் அயலிருத்தல் இன்னா அப்படின்னு இருப்பார். தீமை உடையவர் பக்கத்தில் இருக்கிறது என்னது, துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது போல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார், கபிலர் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பாருங்கள், இனியவை 40. அப்படியே எதிரே எதெல்லாம் செய்தால் நீ துன்பப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னா 40ல் சொன்னாங்களோ, நீ எதெல்லாம் செய்தால் உனக்கு இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் என்ன, இனியவை 40. ஆசிரியர் பூதன் சேந்தனார் அவர்களால் பாடப்பட்டது. இவர் பார்த்திங்கன்னா 124 செயல்கள் சொல்லியிருப்பார். இந்தந்த செயல்களை செய்தால் உனக்கு இன்பம் உண்டாகும். சரிங்களா, அதுவே இனிது அப்படின்னு சொல்லி, குழவி பிணியின்றி பிறத்தல் இனிது, ஒரு குழந்தை நோயில்லாமல் பிறப்பது இனிது, நல்ல அறிவுடையோரை அயலில் வைத்து கொள்வது இனிது, நல்ல அறிவுடையோரை பக்கத்தில் வச்சுக்கிறது இனிது, இது போன்ற இனிது அப்படிங்கிற விஷயத்தில் 124 செயல்களை சொல்லியிருப்பார். இன்னா 40ல் 164 செயல்கள், இனியவை 40ல் 124 செயல்கள். ஆசிரியர் ரெண்டு பேருக்கும் யார் யாருன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா அதுவே போதும். அதுக்கடுத்து இதில் பாருங்கள், பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன் முதலில் கூறிய நூல் இனியவை 40. புதுப்படையாக சொல்ல வரல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இனியவை 40ல், மூங்கில் போன்ற தோள்களை உடைய
தோள்களையும் அதுபோல தளிர் போன்ற மென்மையை உடையும் பெண்களை விடம் என்று கருதி என்ன பண்ணணுமா, தனியே இருத்தல், விடம் என்று கருதி ஒதுங்கி இருத்தல் இனிது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வேறு எதுவும் பெருசாக சொல்ல பெண்ணை, ஆனால் இதில் நம்ம என்ன குறிப்பு இங்கே சொல்லப்படுதுன்னு கேட்டால், பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன்முதலாக கூறிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனியவை நாற்பது. அதற்கடுத்து கார் நாற்பது. கார் நாற்பது அதிலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, நாற்பது பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. கார் அப்படிங்கிறது என்னது? கார்காலம் அப்படின்னு சொல்கிறோம், மழைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார் நாற்பதை இயற்றியவர் யார்? கண்ணன் கூத்தனார். கூத்தன் அப்படிங்கிறது தான் எனது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் இது ரொம்ப முக்கியம், முல்லைத்திணையை மட்டும் பாடிய, ஒரே ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் நாற்பது. சரிங்களா? பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் நாற்பது என்ற நூல். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், களவழி நாற்பது. களவழி நாற்பது அப்படிங்கிறது யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டால் பொய்கையார் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த களம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டால் இயற்களம், போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. இயற்களம் அப்படிங்கிறது இந்த களவழி நாற்பதில் இருக்கா, இல்லை போர்க்களம் அப்படிங்கிறது களவழி நாற்பதில் இருக்கா அப்படின்னு கேட்டால், போர்க்களம் தான் இந்த களவழி நாற்பதில் சொல்லப்பட்டிருக்கு. போர்க்கள பாடல் தான். அதாவது இரண்டு மன்னர்களுக்கிடையே போர் நடக்குது. யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர மன்னனுக்கும், அதுக்கப்புறம் சோழ மன்னன் செங்கானனுக்கும், சேர மன்னன் இரும்பொறைக்கும் போரானது நடைபெறுகிறது. இந்த போரில் யார் வெற்றி அடைகிறார்? சோழ மன்னன் வெற்றி. ஓகேங்களா? சேர மன்னன் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த போரானது நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டால் கழுமலம் என்ற இடத்தில் இந்த போரானது நடைபெறுகிறது. குணவாயிர் கோட்டத்தில் சேர மன்னன் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த சேர மன்னனை மீட்பதற்காக யார் போகிறாங்க அப்படின்னு கேட்டால் பொய்கையார் போகிறார். போயிட்டு பாடல் பாடுறார், களவழி நாற்பது பாடலை பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதற்கு பரிசாக மன்னனை விடுதலை செய்ய வேண்டும் என்பது தான் இவரோட கோரிக்கை, பொய்கையாருடைய கோரிக்கை. போகிறாரு, போய் பாடல் பாடுறாரு, மன்னனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு சோழ மன்னன் சரி அப்படின்னு ஒப்புதல் அளிக்கிறார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பொறையானவர் இறக்கிறார், விடுதலை அவர் வெளியே வரலை. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே அவர் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டிருப்பார். அந்த அதை தாங்காமல் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா வெளியேவே வராமல் உயிர் நீத்திருப்பார். சரிங்களா? இதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இதில் களவழி நாற்பதில் இதுக்கு ஏன் களவழி நாற்பதுன்னு பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்க்களம் பற்றி பாடுதுன்றது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல களம் களம் களம்னு இந்த பாடலில் வரும், அதனால் இதுக்கு களவழி நாற்பதுன்னு வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு உரையாசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஐந்திணை ஐம்பது. நமக்கு தெரிஞ்சிச்சு, ஐந்து திணை ஐம்பது பாடல், ஒரு ஒரு திணைக்கும் பத்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் யார்? மாறன் பொறையனார் அவர்களால் இயற்றப்பட்டது. முல்லை திணையை முதலாக வைத்து, ஐந்து திணையில் முல்லையை முதலாக வைத்து, முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல். இது வந்து ஐந்திணை ஐம்பதுக்கான திணை வைப்பு முறை. சரிங்களா? இந்த வைப்பு முறையில் இந்த வரிசையில் தான் இந்த ஐந்திணை ஐம்பதானது பாடப்பட்டது. சரிங்களா? முல்லைத்திணையை முதலாக வைத்து பாடிய பதினெண் கீழ்கணக்கு நூல் எதுன்னு கேட்டால் ஐந்திணை ஐம்பது. அதுபோல் ஐந்திணை எழுபது. பாருங்கள், ஒவ்வொரு திணைக்கும் பதினாலு பாடல். சரிங்களா? முதல்ல குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்ற ஐந்து திணை இந்த வைப்பு முறையில் வைத்து ஒவ்வொரு திணைக்கும் பதினாலு பாடல்கள் பாடப்பட்டது தான் ஐந்திணை எழுபது. ஆசிரியர் யார்? மூவாதியார் அவர்களால் இயற்றப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, அப்புறம் ஏலாதி, திருகடுகம், சிறுபஞ்சமூலம், இந்த நூல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் நூலாசிரியர் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது இந்த நூலுக்கான நூல் நூலாசிரியரும் வைப்பு முறையும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும். சரிங்களா? ஏன்னா அதிகப்படியாக இதுவரைக்கும் நமக்கு கேட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாலடியார், நான்மணி கை, இதிலேருந்து தான் உள்ளே போயிட்டு கேட்டிருக்காங்க நிறைய க்வெஸ்சன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூல் நூலாசிரியர் அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டா இப்போதைக்கு போதும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள்,
திணை மொழி 50. இது ஆசிரியர் யாரு? கண்ணன் சேந்தனார். ஒரு இடத்துல கண்ணன் கூத்தனார்னு பார்த்தோம், எங்கே? கார் 40ல். சரிங்களா, ஒரு ஒரு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும், மறக்காது. அதுக்கு திணை மொழி 50 அப்படிங்கிறது ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இது அகநூல் அப்படின்னு சொல்கிறோம். இது திணைக்கு 10 பாடலாக மொத்தம் 50 பாடல். சரிங்களா, 50 பாடல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த வைப்பு முறையில் வைத்து பாடப்பட்டிருக்கு? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், இந்த வரிசையில் இது பாடப்பட்டிருக்கு. அடுத்தது திணை மாலை 150. இதுவும் பாருங்கள், என்ன திணை? குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம் என்ற வைப்பு முறையில் இது பாடப்பட்டிருக்கு. இதன் ஆசிரியர் யார்? கனி மேதாவையார், இல்லை கணித மேதாவையார். இவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா திணை மாலை 150 ஆசிரியர். சரிங்களா, இவர் தான் வேறு எந்த நூலை இயற்றியிருப்பார்? ஏலாதி என்ற நூலை இயற்றியதும் யார்? கனி மேதாவையார் தான். சரிங்களா, சரி. முப்பால், இது நம்ம ஒரு பெரிய பகுதியாகவே போன கிளாஸில் பார்த்துட்டோம் இல்லைங்களா. திருக்குறளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருவள்ளுவர் மூன்று பால் இல்லையா, முப்பாலாக பிரித்து 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், திருகடுகம். இதுதான் முக்கியம். திருகடுகம், திரி அப்படிங்கிறது என்னது? 3. கடுகம் அப்படிங்கிறது காரம். 3 வகையான காரம் நிறைந்த மருந்து பொருளை, அது என்ன மருந்து பொருள் சொல்கிறேன், 3 வகையான காரம் நிறைந்த மருந்து பொருளை உட்கொண்டால் நம் உடல் நோய் எவ்வாறு சரியாகுமோ அதுபோல திருகடுகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலிலுமே 3 கருத்து அறக்கருத்துக்கள் இருக்கும். இந்த அறக்கருத்துக்களை படிக்கும் பொழுது நம் மனநோயானது என்ன ஆகும்? நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த திருகடுகம் அப்படிங்கிற நூல் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாதனாரால் இயற்றப்பட்டது. இவரை என்னன்னு சொல்கிறாங்க? செரு அடுதோல் நல்லாதனார் அப்படின்னு சொல்கிறாங்க. செரு என்பது என்ன? போர். செரு அப்படிங்கிறது என்னது? போர். சரிங்களா, செரு அடுதோல் நல்லாதனார், இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரிங்களா, இந்த திருகடுகத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த மருந்து பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3 மருந்து பொருட்களை உட்கொண்டால் நம் உடல் நோய் என்ன ஆகும்? சரியாகும். அதுபோல திருகடுகத்தில் 3 அறக்கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 அறக்கருத்துக்களை படித்து வாழ்க்கையில் பின்பற்றினால் நம் மனநோய் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதில் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் இம்மூவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் என்ற கருத்தும் நம்ம இதில் பார்க்கலாம். இதுதான் என்ன? திருகடுகம். திருகடுகத்துடைய ஆசிரியர், திருகடுகத்துடைய மருந்து பொருள், திருகடுகம் எதை சொல்லுகிறது, அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஆசிரியர் யார்? பெருவாயில் முள்ளியார். அதாவது ஆசாரம் என்பது ஒழுக்கம், கோவை அப்படிங்கிறது என்னது? தொகுத்து, அதாவது கோர்த்து கொடுப்பது. ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒழுக்கங்களை அடுக்கி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆசாரக்கோவை. ஒன்றுமே இல்லை, அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு ஒழுக்கங்கள். காலையில் எழுந்து கொள்ளணும், எப்போ? விடியற் காலையில் எழ வேண்டும். எழுந்தவுடன் நீராடுதல், இது போன்ற ஆடை அணிதல், இது போன்ற விஷயங்கள் தான் என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆமாம், இது எல்லாமே ஒழுக்கங்கள் இல்லையா. இந்த ஒழுக்கங்களை அடுக்கி கூறக்கூடிய நூல் தான் எதுன்னு கேட்டால் ஆசாரக்கோவை. இயற்றியது பெருவாயில் முள்ளியார் அவர்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள், சிறுபஞ்ச மூலம். சரி, அதுக்கு முன்னாடி பழமொழி 400 இருக்குது. இது உலக வசனம் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது? உலக வசனம். இந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து அந்த வரிசையிலேயே புகழ்பெற்ற நூல் என்று கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழமொழி 400 என்ற நூல். இதை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதன் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் மொத்தம் 34 அதிகாரங்கள், 400 பாடல்களை கொண்டது தான் இந்த நூல். இது முதுசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர். சரிங்களா, தொல்காப்பியர் பழமொழி 400 என்னன்னு சொல்கிறாரு? முதுசொல் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார். முது அப்படிங்கிறது என்னது? பழமை அப்படின்ற பொருள். முதுசொல் எப்படின்னு சொல்கிறார்.
சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர் இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றிலாம் சொல்லக்கூடிய நூல் தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழமொழி 400. அதற்கடுத்து சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் இதுவும் பார்த்தீங்கன்னா மருந்து பெயரால் பெயர் பெற்ற 15 கீழ்கணக்கு நூல். இந்த சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது சிறு அப்படிங்கிறது சிறிய, பஞ்சம் அப்படிங்கிறது என்ன 5, மூலம் அப்படிங்கிறது வேர். ஓகே, சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறது 5 வேர், அதாவது மருத்துவ குணம் கொண்ட 5 வேர்கள் உட்கொள்ளும் பொழுது நம் உடல் நோய் சரியாகுது இல்லையா. அதுபோல சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலிலும் 5 அறக்கருத்துக்கள் கொடுக்கும் பொழுது நம் உடல், அதாவது நம் மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கும், நம் மனதில் உள்ள இருளானது நீங்கும், நம் மனதில் உள்ள மருள் மயக்கமானது நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லப்படுது. இதை பாருங்க, யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் ஒரு 5 வகையான மருந்து பொருள்கள் சொல்கிறாங்க, அது என்னென்னு பாருங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சிவேர், இந்த 5 தான் என்ன சிறுபஞ்ச மூலத்தினுடைய அந்த 5 வேர்கள். சரிங்களா? இந்த நூலில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, மொத்தம் 102 பாடல்கள் சிறுபஞ்ச மூலத்தில் காணப்படுகிறது. இதுவும் மருந்து பெயரால் அமையப்பெற்ற 15 கீழ்கணக்கு நூல். அதுக்கடுத்து பாருங்க, முதுமொழி காஞ்சி, ஆசிரியர் கூடலூர் கிழார். கூடலூர் கிழாரை இதே வகுப்பில் நம்ம வேற ஒரு இடத்துல பார்த்தோம், எங்கன்னு கேட்டால் ஐங்குறு நூரை தொகுத்தது யாருன்னு கேட்டால் கூடலூர் கிழார். சரிங்களா? மதுரை கூடலூர் கிழார் மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் பாடியிருப்பார். 10 பிரிவு இருக்கும், ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 100 பாடல்கள் யார் பாடியிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடலூர் கிழார் அவர்கள் பாடியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. சரிங்களா? கொடை சிறந்தென்று, வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை, அதாவது கொடைத்தன்மையிலும் சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ உண்மையோடு இருப்பது, வாய்மையோடு இருப்பது. மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை, நீ அறிவோடு இருப்பதில் சிறந்தது, அறிவோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை வச்சு சொல்கிறது, கற்றது மறவாமை, நீ படித்தது மறவாமல் இருப்பது மேதையை விட சிறந்தது. மேதையில் சிறந்தென்று, மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. இது போன்ற நிறைய செய்திகளை அழகாக சொல்லியிருப்பார், 10 பாடலாக 10 பிரிவுகளில். சரிங்களா? யார்? முதுமொழி காஞ்சில கூடலூர் கிழார் அவர்கள். அதுக்கப்புறம் ஏலாதி. ஏலாதி அப்படிங்கிறது இதுவும் மருத்துவ பெயரால், மருந்து பெயரால் மருந்து பெயரால் அமையப்பெற்ற நூல். ஏலாதி, ஏலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான மருந்து பெயர் இடம்பெற்றிருக்கும். அதுபோல் இந்த நூல்லையும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு பாடலிலுமே. சரிங்களா? இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனி மேதாவியார். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கணித மேதாவியாரை பற்றி. கனி மேதாவியார் அவர்களால் இயற்றப்பட்டது இந்த நூல். ஏலத்தை முதன்மையாக வைத்து என்னென்ன மருந்து பொருள்கள் சொல்கிறாங்க பாருங்கள். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பு. சிறுநாவற்புடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் தக்கோலம், நாககேசரம் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 நம் உடல் நோயை சரியாக்கும் உட்கொண்டால். இது எந்த நூலில் வருது? ஏலாதியில் வருது. சரிங்களா? என்னென்ன நூல், என்னென்ன மருந்து பொருள்? ஏலம், லவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6. சரிங்களா? இதில் மொத்தம் இருக்கக்கூடிய பாடலின் எண்ணிக்கை மொத்தம் 80 பாடல்கள் இருக்குது. சரிங்களா? ஆசிரியர் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் யார்? ஏலாதி இயற்றியவர் கனி மேதாவியார். அதுக்கடுத்து பாருங்கள், கைநிலை 8வதாக 18வதாக இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் கைநிலை. ஆசிரியர் புள்ளங்காடனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 60 பாடல்கள் இருக்குது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டால் 5 x 60 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு சொல்லப்படுகிறது. இதில் நமக்கு எல்லா நூலும் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கங்கே சிதைந்து காணப்படுகிறது. நமக்கு முழுமையாக மொத்தமாக நூலானது கிடைக்கவில்லை. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா கைநிலை என்ற நூல். ஆசிரியர் பெயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார்? புள்ளங்காடனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த 18 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 15 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பார்த்தது என்னது? 15 மேற்கணக்கு நூல், 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் 15 மேற்கணக்குன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து 15 கீழ்கணக்கு நூல் பார்த்துருக்கோம், அதிலையும் 18 நூல்கள் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நோக்கம் அப்படிங்கிற ஆப்பில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.